இன்றைக்கி சில முக்கியமான தொகுதிகள் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி. கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 மாவட்டங்களில் இந்த தொகுதி விரிவடைந்து இருக்கிறது. 6 சட்டசபை தொகுதிகள் இதுக்குள்ளே இருக்குது. அதில் குறிப்பாக கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி, கரூர், அரவக்குறிச்சி, வேடச்செந்தூர், மணப்பாறை, விராலிமலை, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் உள்ளடக்கிய இங்கே கிட்டத்தட்ட பல காலகட்டங்களில் அதிமுக, காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. தம்பிதுரை பலமுறை இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக கரூர்லேருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கேசி பழனிசாமி அதிமுகலேருந்து வந்திருக்கிறாரு. இப்போது ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியிலேருந்து இருக்கிறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 24 யாரெல்லாம் போட்டிடுறாங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஜோதிமணி, அதிமுகலேருந்து திரு தங்கவேல், பாஜக கூட்டணியில் செந்தில்நாதன், நாம் தமிழிலிருந்து கருப்பையா. இந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்குது? திரு ஜெயஸ்ரீராம் வணக்கம். இந்த ஒரு தொகுதியில் வந்து நம்ம மார்ச் 29 ஏப்ரல் 14 வரைக்கும் 2000 மக்களை சந்தித்தோம். கரூரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய கேள்வி, ராகுல் காந்தியின் நம்பிக்கையை பெற்ற ஜோதிமணி மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுகிறாரா? இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கேள்வி. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு அண்ணாமலை உடைய கிராமம் இந்த தொகுதிக்குள்ளே தான் வருது, அரவாக்குறிச்சியில். அதே மாதிரி விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், விராலிமலையில் இருக்கார். அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர், அவரும் கரூரில் போட்டியிட்டார். செந்தில் பாலாஜியோட சொந்த தொகுதி, ஆனால் இப்போ வந்து அவர் சிறையில் இருக்கார். ஸோ இந்த பேக்ரவுண்ட், அதாவது ஒரு ஹெவி வெயிட்ஸ் இருக்கக்கூடிய, ஹெவி வெயிட்ஸ் கான்டெஸ்டில் இல்லைனா கூட ஹெவி வெயிட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் இருக்கக்கூடிய தொகுதி இது. ஸோ இந்த தொகுதியோட நிலவரம் பார்ப்போம். நம்ம வந்து 27% மக்கள் இங்கே வந்து தண்ணீர் ரிலேட்டட் இஷ்யூஸ் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து பிஸ்னஸ் அப்பாவும் இருக்குது கரூர். உங்களுக்கு இந்த துணிமணிகள், கைத்தறி ஆடைகளுக்கெல்லாம் இது வந்து முக்கியமான இதாக இடமா இருக்குது. அதனால் இங்கே வந்து மத்திய அரசினுடைய கவனத்தை பெற வேண்டும் என்று மக்கள் இங்கே என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரிலேட்டிவ்லி சொல்ல பார்த்தோம்னா ஒரு 37% மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு 30% கடும் அதிருப்தி, ஒரு 6% ஓரளவுக்கு அதிருப்தி அப்படிங்கிறபோது, அதே மாதிரி மகிழ்ச்சி மிகவும் சூப்பர் அரசுன்னு 36% மக்கள் கூறுகிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்காக, ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அதிருப்தி அதிகமாகவே இருக்குது, 50% கிட்ட அதிருப்தி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 29% மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் அவுட்டாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே வந்து இலவச பேருந்து வந்து ரொம்ப பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, எல்பிஜி கேஸ் சப்சிடி, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியா, யூபிஐ பேமெண்ட்ஸ், இது வந்து ஒரு தாக்கம் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்திருக்கு. இப்போது திமுகக்கும் பாஜகவுக்கும் ரெண்டுக்குமே அந்த பாதகமாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னா அதிருப்தி எகெயின்ஸ்ட் ஜோதிமணி, கடும் அதிருப்தி 50%, அதிருப்தி 17%. ஸோ 67% மக்கள் இந்த கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களிடம் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது தான் ஹெட்லைன்ஸ். ஏன்னா சென்ற முறை ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சவங்க, இந்த முறை அவங்க என்ன எந்த இடத்துல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 700,000 வாக்குகள் எடுத்திருந்தாங்க, 695,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க ஜோதிமணி. அதே சமயத்தில் திமுக வந்து உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்கன்னு கேட்டால் 58% நிறைவேற்றினாங்கன்றாங்க. ஸோ திமுகவுக்கு இங்கே ஆதரவு இருக்குது, அது வெரி கிளியராக இருக்குது. மோடி கவர்மெண்ட் வாக்குறுதியில் நிறைவேற்றினாங்கன்னா 34% இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய முக்கியமான நம்பர்ஸ் இந்த 34% ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யார் பிரதமராக வருவார் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடிக்கு 32% இருக்குது, ராகுல் காந்திக்கு 55% இருக்குது. இந்த 32% நம்பர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியம் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்கன்னா 30% மக்கள் வந்து நரேந்திர மோடிக்கு, 52% வந்து ராகுல் காந்திக்கு. இப்போ வருவோம் கேள்விக்கு, முக்கியமான கேள்விக்கு. இங்கே வந்து ஒரு கடுமையான போட்டி. நம்ம சொன்னோம் 3 கட்சியிலையும் 3 பெரும் தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு விஜயபாஸ்கருமே பெரிய தலைவர்கள். செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தாலும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்கும். அண்ணாமலையினுடைய சொந்த மாவட்டம்,
எல்லாமே வருது. ஸோ இந்த தொகுதியில் இப்போ யார் லீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்லி மற்றவர்களுக்கு 3%, 6.88% நாம் தமிழர் கட்சி, நம்பர் 3ல அதிமுக 29%, நம்பர் 2ல திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி 30.5%, பாஜக மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 31% எடுத்து ஒரு கடும் மும்முனை போட்டி நம்மளால் கால் பண்ண முடியாது. நம்ம மக்களின் நாடித்துடிப்பு இந்த தினமலர் ப்ரோக்ராமில் நம்ம 3-4% எரர் மார்ஜின் வச்சோம்னா, 3வது வரக்கூடிய அதிமுகவுக்கும் நம்ம சொல்லக்கூடிய லீடிங்கில் இருக்கிற பாஜகவுக்கும் கேப்பே 2%. அந்த 2%க்குள்ளே திமுக உட்காந்துக்கிட்டு இருக்கு 30.5. ஸோ இதில் மற்றபடி பார்ப்போம். அதிருப்தி அம்சம்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை பொறுத்து மட்டும் 45.8% மக்கள் டாஸ்மாக், இது ஒரு பிரச்சனைன்றாங்க, டாஸ்மாக் அண்ட் போதை மருந்து. மோடின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாநில அதிகார பறிப்பு, அதுக்கு வந்து ஒரு 43% இருக்குது. ஸோ இங்கே வந்து வளர்ச்சியை நோக்கி தான் அவங்க வந்து வாக்களிக்கிறாங்க. 40% மக்கள் வந்து எதுக்காக நீங்கள் வாக்களிக்கிறீங்க, கட்சியா, வேட்பாளராக, வாக்குறுதியாக, ஜாதியாக, மதமாக, இலவசங்களா, மற்றவையா, வளர்ச்சியான்னு கேட்டால் 40% வளர்ச்சி. ஸோ இந்த மோடிக்கு 32% ஆதரவு, நீங்கள் அங்கே ஒரு பாயிண்ட் பண்ண சொன்னீங்கல்ல, எஸ் இருக்குதுங்கிற, எஸ் ஸோ அந்த 32% அப்படியே காமனாக வருது. மோடிக்கு ஆதரவு 32%, பாரதிய ஜனதாக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் 32%, யார் பிரதமராக வருவார்கள் என்றால் 32%. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நான் வந்து ஒரு தகவலை கொடுக்க விரும்புகிறேன். முத்திரையர் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதி கரூர் தொகுதி. முத்திரையனுடைய ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கார் கே கே செல்வகுமார். அவர் ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிற வாக்குப்படி மக்கள் முத்திரையர் வாக்கு பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி சென்றால் கரூரில் தாமரை மலரும். அப்படி இல்லை என்றால் மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது, 3 வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திமுக எந்த அளவுக்கு ஜோதிமணிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்று கட்சி ரீதியாக, இன்னொன்று தொண்டர்கள் ரீதியாக. ஏன்னா பல தொண்டர்கள் என்ன சொன்னாங்க, எங்களாலேயே சந்திக்க முடியல, எங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணல. ஸோ திமுக கட்சிக்காரங்க, பகுதிச் செயலாளர், வட்டச் செயலாளர் எல்லாருமே ஒர்க் பண்ணலாம், ஆனால் திமுகவுக்கு வாக்களிக்க போறவர்கள் வாக்களிப்பார்களா என்கிற கேள்வி. இன்னொன்று, மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராகவே கலெக்டர் ஆஃபீஸில் அவங்க எம்பியாக இருக்கும் போது அரசுக்கு எதிராக போராடி இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட வாக்கை வந்து இந்த 2 கட்சிகளும் எடுக்க முடியுமாங்கிறது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதாவது அது ஃபிக்ஸ்டு ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மோடிக்கு ஆதரவு 32%, நாங்கள் வந்து பாஜக தான் ஓட்டு போட போகிறோம் 32%, அது அப்படியே சாலிடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அங்கே பெனிஃபிட்டும் போயிருக்காங்க மக்களுக்கு, 6,000 ரூபாய் ஃபார்மர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் காரணத்தை வச்சு மும்முனை போட்டி, கடும் போட்டி, முத்திரையர் க்வெஸ்சன் மார்க். கரூர் சார், கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக தொடர்ச்சியாக சாருடைய இந்த ஆய்வுகளில் இந்த பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. அதில் நீங்கள் இந்த மாற்று 3வது நபர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் 3வது நபர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக நீங்கள் வந்து காங்கிரஸ் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 3வது நபர்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேறு அதில் காட்டப்படுகிறது. அப்போ உண்மையாகவே அந்த தொகுதிகளில் வந்து நான் இவங்க 2 பேர் இல்லாமல் வேறு யாரையோ ஒருத்தரை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த நம்பர் வந்து நமக்கு சுட்டி காட்டுவதாக நான் புரிஞ்சு கொள்கிறேன். நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு, பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் அது வந்து பின்னாடி அந்த தொகுதியில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. பட் நான் இப்போ எதிர்பார்க்கக்கூடியது அந்த 3வது நபர் அப்படின்னு ஒரு மாற்று நபர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் மிக முக்கியமான எண்ணிக்கையாக இருக்கும். இந்த எண்ணிக்கை யார் பக்கம் திரும்ப போகிறது? ஒன்று, நீங்கள் சார் சொன்ன மாதிரி முத்திரையர் வாக்குகளாக அது ஒரு பக்கம் நீங்கள் பாஜக பக்கம் வரலாம், அல்லது இந்த, அதாவது அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த செக்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அவர்கள் இன்னும் அன்டிசைடடாக இருக்கிறாங்க, அவங்க நேரடியாக மோடி அவர்களையோ அல்லது வந்து ராகுல் காந்தி அவர்களையோ இன்னும் அவர்கள் மனரீதியாக தேர்வு செய்யாமல் இன்னும் இருக்கிறார்கள். அப்போ அந்த அன்டிசைடட் வாக்காளர்கள் யாருக்கு போய் சேரப்போகிறாங்க? அப்போது நாளை இந்த பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னும் இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த கருத்து கணிப்புக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ஆகியிருக்குன்னா, அப்போ இந்த தொடர்ச்சியான பிரச்சாரத்தின் வாயிலாக கண்டிப்பாக நீங்கள் வந்து அது ஒன்று நீங்கள்
நீங்கள் வந்து மோடி அவர்களுக்கு போய் சேரலாம், அல்லது நீங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு போய் சேரலாம். அது வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் டிசைட் ஆகும். அப்போ டிசைட் ஆகும்போது இந்த க்ரூஷியலாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 39, 35, 30.5, 31 இருக்கு இல்லையா, இதில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று வரும்னு நான் நம்புகிறேன். அந்த ஷிஃப்ட் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெரிய அட்வான்டேஜ் ஒருத்தருக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஹோல் தொகுதியினுடைய ஒரு சுவாரஸ்யமே இந்த மாற்று வேட்பாளர் அப்படிங்கிறவருக்கு வந்து 17.5% வரைக்கும் அதில் இடம் இருக்குது. இந்த தொகுதியில் இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கி பிரதமராக வரப்போகிறது இல்லை. ஏன்னா நேரடியாக அவரே தேசிய அளவில் அவங்க எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணலை. ஒன்று, இந்த மாற்று வேட்பாளர் என்பது அன்டிசைடடான ஒரு தொகுதி. இந்த தொகுதியும் எப்படி இங்கே கன்வெர்ட் ஆக போகுது, இப்போ இந்த இப்போ க்ளோஸ் மார்ஜினாக இருக்கக்கூடியது பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான காரணம், கடைசி 3-4 நாட்களில் இந்த ஒரு தெளிவு ஒன்று வரும் மக்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக இவர் இல்லை, இப்போ இந்த இடத்துல ஒரு மாற்று வேட்பாளர் நம்ம தேடிக்கொண்டிருந்தோம், இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வருவார்கள். அன்றைக்கி இந்த க்ளோஸ் மார்ஜின் வந்து இதுவாகும், விலகி நிச்சயமாக ஒரு கன்சிஸ்டண்ட்டான மார்ஜின் ஒன்று, பெரிய மார்ஜின் ஒன்றே வந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளருக்கு கிடைக்கும் தான் நான் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர். நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது தான் திமுக காங்கிரஸில் ஜோதிமணி, அதிமுகல கேரள் தங்கவேல் நிற்கிறாரு, பாஜக சின்னதா, இவங்களுக்குள்ள தனிப்பட்ட வேட்பாளர் செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா ஜோதிமணிக்கு எதிராக மற்ற வேட்பாளர் செல்வாக்குகள்லாம் இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் நம்ம வேறு சில தொகுதிகளில் பார்த்தபொழுது நம்ம என்ன சொன்னோம், வேட்பாளர் ஒரு வலுவான வேட்பாளராக இருந்தால் ஃபேஸ் வேல்யூ சொன்னோம். இந்த இடத்துல என்னென்னா இவர்களுக்கு, இந்த வேட்பாளருக்கு ஜோதிமணி அவர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் வெளியே இருக்குது. அதாவது அவர்களுக்கு என்ன சொல்கிறது, தேசிய அளவிலும் ஊடகங்கள் அளவிலும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது, ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் உள்ளே அந்த தொகுதிக்குள்ளே கரூருக்குள்ளே அவர் வந்து கடுமையான விமர்சனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சென்ற முறை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக களத்தில் வந்து இவங்களுக்காக பிரச்சாரம் செய்தார். எல்லா இடங்களையும் அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை அவர் தான் முன்னின்று, எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை அவர் முன்னின்று செய்தார். ஆக்சுவலாக இந்த முறை அவர் வந்து களத்தில் இல்லை, அவர் வந்து சிறையில் இருக்கிறாரு. சிறையிலேருந்து அவர் வந்து தனக்கான அங்கே இருக்கக்கூடிய திரு எம் எம் அப்துல்லா அவர்களை பொறுப்பாளராக போட்டு அந்த களப்பணியை ஆட்டிக்கொண்டிருப்பதாக நம்ம, தனக்கு எதிராக செயல்பட்ட ஜோதிமணிக்காக செந்தில் பாலாஜி செயல்படுவாரா? இல்லை, அதில் நடுவில் ஒரு சமாதானம் ஏற்பட்டதாக கூட நம்ம செய்திகள்லாம் நம்ம பத்திரிகையில் படித்தோம். ஆக்சுவலாக அதே ஜோதிமணி அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவரோடு சமாதானமாக போனார், அதனால் வந்து பின்னாடி கட்சியிலிருந்து திரு எம் எம் அப்துல்லா அவர்களை அங்கே வந்து பணியாற்றுவதற்காக கேட்டுக்கொண்டார்கள். அவர் தான் இப்போ எல்லா இடத்துலையும், இப்போ கேம்பெயின் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரு அப்துல்லா அவர்கள் தான் கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் என்னென்னா ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கேம்பெயினர், அதாவது எஃபிஷியண்ட்டாக ஒரு போல் மேனேஜர்னு ஒன்று சொல்லுவோம், அது வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இந்த முறை ஜோதிமணி அவர்கள் அந்த இடத்துல அந்த ஒரு போல் மேனேஜரை வந்து அந்த நேரடியாக களத்தில் நின்று செயலாற்றக்கூடிய ஒரு போல் மேனேஜரை அவங்க இழக்கிறாங்க. அப்போது அது ஒரு பெரிய, இப்போ நாம் பல இடங்களில் ஒரு விஷயத்தை சேர்த்து கவனிச்சுக்கிறோம், என்னென்னா அந்த மாவட்ட செயலாளரோ அல்ல அந்த மாவட்டத்துடைய அமைச்சரோ வலுவாக இருக்கும்போது அந்த கேண்டிடேட்டை நிச்சயமாக கரையேற்றி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த இடத்துல அந்த வேலையை செய்ய வேண்டிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த களத்தில் இல்லை என்பது ஜோதிமணி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அந்த பின்னடைவை தான் இன்றைக்கி இந்த எண்ணிக்கை வந்து நம்ம ஒரு காட்டுவதாகவும் நாம் புரிந்துகொள்ள, யாருக்கு செல்லும் அப்படிங்கிற புள்ளிவுகள் ஏதாவது இருக்கா? இல்ல, அவர் சொல்ற ஒரு அம்சம் வந்து திருப்பி முத்திரையர் வாக்குகள் வறுமையானால் அந்த செந்தில்நாதன் அவர்கள், அதாவது இதில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளருக்கு போய் சேரும்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே அந்த முத்திரையர் சங்கத்தினர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் சொல்றாரு. இருக்கலாம், நான் அதிமுகவை சாதாரணமாக இட போட்டேன், அதிமுகவை நான் சாதாரணமாக இட போடவில்லை. ஆனால் நான் அங்கேயும் நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியமான இரண்டு பெரிய தலைகள் வந்து அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த வேட்பாளருக்கு ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு அங்கே நடக்கவில்லை என்பது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் மற்றவங்களுக்கு அட்வான்டேஜாக மாறும். இப்போ அதிமுக வாக்கு 29%, காங்கிரஸோட வாக்கு 30.5%. ஆனால் பிரியம் கேண்டிடேட் வரும்போது ராகுல் காந்திக்கு 53% வருது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணா, அதிமுகவிலேயே பாதி பேர் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக டிசைட் பண்ணுறாங்க, இன்னொரு பாதி பேர் தான் மாற்று வேட்பாளரை நோக்கி போகிறாங்க. ஸோ அந்த ஒரு டிவிஷன் இருக்குது. அதிமுக ஓட்டர்ஸ் ஆர் லிட்டில் கன்ஃபியூஸ்டுங்க. இவங்க இந்த அதிமுக ஓட்டர்ஸ் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்களாங்கிறது எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது, கரூரை பொறுத்த மட்டும். ஏன்னா அவங்க கடைசி நிமிஷத்தை மாற்றி போடலாம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினச்சி போடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு போகுமா திமுகவுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா, அது திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஏன்னா இந்த கோயம்புத்தூர் எப்படி நம்ம வருங்காலங்கள் நம்ம கோயம்புத்தூரை பற்றி பேசுவோம். கோயம்புத்தூர் எப்படி அதிமுக திமுக வந்து அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கரூரில் பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு போத் அதிமுகவும் திமுக ஒர்க் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இதையும் தாண்டி சமூக ரீதியாக பார்த்தீங்கன்னா கொங்குவேலால் கவுண்டர் இருக்காங்க, முத்திரையர் இருக்காங்க, கொங்குவேலால் கவுண்டர் அண்ணாமலை கொங்குவேலால் கவுண்டர் தான், செந்தில் பாலாஜி அவர் தான், ஜோதிமணி அவங்க தான், ஜோதிமணியும் அண்ணாமலை ஐ திங்க் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படின்னு இருக்கும்போது கொங்குவேலால் கவுண்டர் ஓட்ஸ் ட்ரிப்புளாக டிவைட் ஆகி முத்திரையர் ஓட்டு பாஜகவுக்கு போனால் இந்த இடத்துல பிஜேபி ஜெயிக்கும். அப்படி போகலை அப்படின்னா ஜோதிமணிக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஒரு கடுமையான போட்டியில் ஜோதிமணி இருக்கிறாங்க. அவர்கள் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிருப்தி அங்கே மாறுதா, எதிர் ஓட்டுகள் எப்படி இருக்குது, அதை பொறுத்து தான் டிசைட் செய்யப்படும்.